ராமன் கிருஷ்ணரோட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்குமே கடவுள். அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணரோட அவதாரமாக பார்க்கப்படுற ராமனும் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ளார எழும். ராமன் மாதிரியான ஒரு கணவன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராமன் மானுடனா இல்லை கடவுளா, இது நிறைய பேருக்கு எழுற ஒரு சந்தேகம்தான். எல்லாம் தெரிந்த அவதார புருஷன் அப்படின்னா அவன் ஏன் சீதைய தொலைத்ததற்கு மனம் கலங்கணும், மனம் மயங்கி வசனங்கள் பேசணும், மாயையால தாக்குண்டோனே அங்கனமாயின் அவன் எவ்வாறு அவதார புருஷனாக கடவுளாக இருக்க முடியும், சாதாரண மானுடனாக தானே இருக்க முடியும் அப்படின்னு கம்ப ராமாயணத்தை படிக்கும் போது சில பேருக்கு தோணும். சரி, உண்மையிலேயே ராமன் கடவுளா இல்ல மானுடனா, கம்பர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். கம்பர் காலத்துல சைவ வைஷ்ணவ சண்டைகள் அதிகம். மகாவிஷ்ணு பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருந்ததால அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சைவர்கள் கருதுனதா சொல்லப்படுது. கிணற்றுல விழுந்த குழந்தையை எடுப்பதுக்காக தானும் அந்த கிணற்றுல குதித்து மூழ்கிற தாய மாதிரி கடவுளும் மனிதர்களை கரையேற்றும் பொருட்டு கீழே இறங்குறாரு. ஆகவே மக்கள் நலம் காக்க பல்வேறு அவதாரங்களை எடுக்கிற மகாவிஷ்ணுவே முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது வைஷ்ணவர்களோட கருத்து. இப்படி ஒருவருக்கொருவர் ராமன் கடவுள் தான் இல்லை இல்லை அப்படின்னு குமுடிப்படி சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்க ராமன் கடவுளா மனிதனா அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை சொல்றாரு கம்பர். அதாவது தேரினன் அமரருக்கு எல்லாம் தேவராம் தேவர் அன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடராகி மன்னேர், ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் ஆதி வேறு உள குழுவை எல்லாம் மானுடம் வென்றது அன்றே அப்படிங்கிற ஒரு செயல் மூலமா விளக்குறாரு. ராமன் அவதரித்ததால அது விஷ்ணுவுக்கு பெருமை ஆகாது, வேற வேற தேவர்களுக்கும் பெருமை தராது. ராமன் மனிதனா பிறந்ததால தெய்வ பிறப்பு முதலியவற்றை எல்லாம் இந்த மனித பிறப்பு வென்றுடுச்சு அப்படின்னு கம்பர் சொல்றாரு. ராமன் மனிதனா பிறந்ததால மனித குலத்துக்கு பெருமை உண்டாச்சு அப்படிங்கறது கருத்து. அதாவது மனிதனா பிறந்த ராமன் தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவன் அப்படிங்கறது அவர் சொல்லாம சொல்ற கருத்து. எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா அவதாரங்களுக்கும் மேலானவன் ராமன் அப்படிங்கிறது தான் கம்பரோட கூற்று.